பெண் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு பெரும்பாலும் வந்து அவர்கள் கணவர்கள் வந்து நிறைய இடத்துல வந்து தலையிடுகிறது வந்து அதை வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? இது புதுசு இல்லை, உங்களுக்கு தெரியும், நீண்ட காலமா இருக்கு. அதை மாத்தணும், மாத்தணும். எங்களை சுதந்திரமாக விட்டு அவங்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்து அவங்களை இயங்க விட்டது எங்கள் தலைவர் மட்டும்தான். நாங்களும் அது அந்த கேள்வி வரும்போது ஒரு நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது பாருங்கள், பெண்களால் முடியாதுன்னு இருக்கு, முடியாதுன்னு இவங்க நினச்சிக்கிட்டு தலையிட்டுக்கிட்டு இவங்க நிர்வாகம் செய்கிறாங்க. அதை தடுக்கணும், என்கிட்ட கேட்கக்கூடாது. இப்போ யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்ககிட்ட நீங்கள் கேட்கணும், இந்த மாதிரி அனுமதிக்கிறீங்களே ஏன். அதெல்லாம் அவங்க செய்யலைன்னா தான் நீங்கள் வியக்கணும். அது இதெல்லாம் செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. போன தடவை ஆட்சியில் இருந்து செஞ்சாங்களா இல்லையா, இதுதான் செய்வாங்க. இப்போ விக்ரம் ரெண்டு அவங்க தான் வெளியிடுறாங்களோ, இன்னொரு படம் இது பெரிய படம் டான் இல்லை, இன்னொரு பெரிய படம் அது இல்லை. என்கிட்டே கொடுங்க, நான் வெளியிடுவேன். தம்பி உதயநிதி பேசுகிறதா சொல்கிறேன். திரையரங்கு அவங்ககிட்ட இருக்கு, அவங்க அதிகாரம் கொடுத்து அவங்ககிட்ட இருக்கு, இல்லைன்னா திரையரங்க கொடுக்காதேம்பாங்க. இங்கே சந்தைக்கு பொருளை கொண்டாந்துட்டு நான் கேட்குற விலை கொடுத்தா கொடுக்குறோம், இல்லை அழுகி போகும் பொருள் கட்டி போகும். படத்தை அப்புறம் யாருமே வாங்க மாட்டாங்க, ஊடகங்களும் அவங்ககிட்ட தான் இருக்கு. இப்போ யார் சொல்றது கேட்பாங்க. சமீப காலமாக வந்து இப்போ மின்சாரம் வந்து எல்லா கிராமங்களையும் வந்து பின்தடையது, அது வந்து எதனால என்ன காரணம்? அதை சொல்லிட்டு அவர் கோச்சுக்கிறார், தம்பி என்னோட சுட்டு செய்தியில் சண்டை போடுறாரு, அவர் எனக்கு ஏதோ மின்சாரம் இல்லைன்னு நினச்சி சொல்லுறேன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு 10 மணி நேரம் மின்சாரம், நம்ம ஒரு கேள்வி எழுப்புகிறோம். ஆட்சிக்கு வந்த ஒரு கொஞ்ச நாளில் நாங்கள் 1,00,000 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறோம். விவசாயி முதல்ல ஏழையாக இருக்கக்கூடாது, அது வேற. விவசாயிகளுக்கு நான் வந்து இலவச மின்சாரம் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஏற்கிறேன். முதல்ல மின்சாரம் கொடுங்க, அப்புறம் இலவசமாக கொடுங்க. மின்சாரம் இருக்குதா, அதுக்கப்புறமெல்லாம் இலவசத்தை பற்றி பேசணும். மின்சாரம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு உபரியாக இருக்குன்னா அதை உழைக்கும் மக்களுக்கு இலவசமாக கொடுங்க. ஆனால் மின்சாரமே இல்லாத போது நான் இலவச மின் இணைப்பு கொடுத்துட்டேன்னு பேசுறது, இது எப்படி ஏற்கிறது, அது நீங்களே சொல்லுங்க. அதை சொன்னால் அவர் கோவச்சுக்கிறாரு, ஏன்னா தம்பி மேலே எனக்கு குறை இல்லை. அவர் 1 ஆண்டு தான் எடுத்து 60 ஆண்டுகளாக இவங்க ஆண்டுருக்காங்க. உற்பத்தியில் முதலீடே கிடையாது, வாங்குறதுல தான் முதலீடு. 20,000 கோடி, 19,500 கோடி பிற மாநிலங்களில் பிற மாநில முதலாளிகள்கிட்ட அழகு கணக்கில் யூனிட் கணக்கில் வாங்குறாங்க. ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு 50 காசு மிச்சம் கமிஷன் வச்சா கூட 1,000,000 கோடி ஒளியாந்து. இப்போ அதுக்காக தான் பார்க்குறாங்க ஒழிய, உற்பத்தியில் முதலீடு செஞ்சால் நிரந்தர தீர்வு வந்துருக்கு. சூரிய ஒளி இருக்குது, காற்றாலை இருக்குது, கடல் அலை மின்சாரம் இருக்குது, சாலைகளில் வாகன போக்குவரத்துக்கு இடையில் காற்றாலையை வச்சு மின்சாரம் தயாரிக்கிறது, காற்றாடி வச்சு மின்சாரம் தயாரிக்கிறது, அதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். உலகம் பூரா இருக்குது, அது எல்லாருக்கும் இவங்களுக்கும் தெரியும். அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் அணு மின்சாரத்தையும் அணு உலையும் கட்டிக்கிட்டு அழுகுறீங்க? இப்போ பிரிட்டன் வந்து கடல் கரையிலிருந்து சரியாக 300 மீட்டர் தள்ளி போய் கடலுக்குள்ளே காற்றாலையை வச்சுட்டான். விளைநிலத்தில் உண்டலை, விளைநிலத்தில் ஒன்றா விளைநிலம் பறி போயிடுது, அங்கே வேளாண்மை செய்ய முடியாது, அந்த நிழல் விடும். இப்போ அவன் கடலுக்குள்ளே வச்சுட்டா பயங்கர காற்று கிடைக்குது, அதுலேருந்து மின்சாரம் வருது. புயல் நேரத்தில் கூடுதலாக மின்சாரம் தயாரிக்க முடியுது, சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்க முடியுதுங்க. விளைநிலத்துக்கு பயன்படாத எவ்வளோ காட்டுக்காடுகள் இருக்குது, எவ்வளோ மலை முகடுகள் கிடைக்குது, ஒன்றத்துக்கும் பயன்படாது. அது மேலாம் போட வேண்டியது நீங்கள். ஜப்பானுக்கு வாங்க சாலை வந்து மின்தகட்டில் போட்டிருக்கானா இல்லையா, கடலுக்குள்ளே மிதக்க விட்டுருக்கானா இல்லையா, உலகம் பூரா சுற்றி பார்க்குறீ இல்லை, துபாய் போகிறீங்க, துபாயில் வந்து கடல் அலையில் மின்சாரம் தயாரிக்கிறான் இல்லையா, அதை கற்றுட்டு வரல. ஜப்பானில் கடல் அலையில் இந்த பந்துகள் இருக்குல்ல, பந்தை ஓரத்தில் போட்டு அதை அப்படியே அலையில் அடித்து மின்சாரம் தயாரிக்கலாம். அதை நோக்கி நகராமல் சும்மா போட்டுக்கிட்டு இது நீங்கள் இதுக்குள்ளே வந்து மின்தடை பற்றாக்குறை. சார், நிலக்கரி வந்து இணையமைச்சர் கொடுக்குறோம்னு சொல்கிறாரு, ஆனால் இவங்களே நிறைய நிலக்கரி சுரங்கங்கள் வச்சுருக்குறாங்க. இவங்களே உலகம் பூரா இந்தோனேஷியாவில் இருக்கிறதுல எத்தனை சுரங்கங்கள் நம்மளால வச்சுருக்காங்கன்னு தெரியும். இப்போ முதலீடெல்லாம் அந்நிய முதலீடெல்லாம் கொண்டு வர்றாங்க முதலாளி, இவங்க முதலீடு அங்கே இருக்குது, முதலாளிகள் வாயிலாக இங்கே கொண்டு வர்றாங்க, இவ்வளோதான். பேசிக்கிற வேண்டியதானே தம்பி, அவங்க பெட்ரோல் டீசல் விலை ஏற்றிட்டார்னு இவங்க சொல்கிறாங்க, பிஜேபி சொத்து வரி ஏற்றிட்டாருன்னு போராடுது, ரெண்டுமே பாதிக்கப்படுது நாங்களாக தானே இருக்கோம். நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தை பேசுகிறீங்க, பிஜேபி சொத்து வரி ஏற்றினதை பேசுது, அது பெட்ரோல் டீசலை பேசலை, நீங்கள் சொத்து வரியை பேசலை. இதெல்லாம் சந்தர்ப்பவாத நாடகங்கள் அவங்களுக்கு தெரியலையா?
அப்போ அது மாதிரி தான் இதையும் எடுத்துக்கணும். நாடக ஆசிரியர்கள் பிள்ளைகள் தானே இப்போ நாடகம் தானே நடக்கும். யாரு வரட்டும், நம்ம வரவேற்போம், வாழ்த்துவோம். அது போய் ஒன்றும் கருத்து இல்லை, வரணும் இல்லை. ஜெயலலிதா நல்லா ஆட்சி கொடுத்தாங்களான்னு உட்காந்து முதல்ல பேசணும், அதுக்கப்புறம் தான் அதை மற்றதை பேசணும். அது அப்புறம் சசிகலா அரசியலை விட்டு விலகி போகிறத நான் விரும்பலை. வரணும்னு இருக்கேன், உள்ளே வந்து அவங்க வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு பத்திரிகால சந்திப்பில் அவர் கேட்கும்போது போட்டி சொல்லிட்டு போனாரு, வந்தா பார்த்துக்கலாம். குடும்ப அரசியல் விழுந்த இலங்கை வந்து அந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பாடமா அமையுமா சார்? பாடமா இல்லையாங்கிறத நான் பாடமா அமையணும்னு நினைக்கிறேன், பாடம்னு நினைக்கிறேன், படிப்புன்னு நினைக்கிறேன். இலங்கை மட்டும் இல்லை, வெனிசுலா அப்படி விழுந்தது, சிரியா அப்படி விழுந்தது, எல்லா நாடுகளையும் நான் பார்க்குறேன். சோமாலியா அப்படி விழுந்தது, இதில் வந்து வளச்சுரண்டல்ல எப்படி சோமாலியா போச்சு, எப்படி வெனிசுலா எப்படி பொருளாதாரத்தில் விழுந்து வந்துச்சு, அது இலங்கையில் நடக்குதுங்கிறது நமக்கு ஒரு ஒரு பெரிய படத்துக்கு ஒரு முன்னோட்டம்னு சொல்லுவாங்கல்ல, டீசர். அது மாதிரி அது ஒரு டீசராக நீங்கள் கருதணும், அதில் எச்சரிச்சுக்கணும். நீங்கள் மிதப்பிலே இருந்தீங்க, உங்களுக்கு வந்து அவன் வந்து மதம், நீங்கள் மதம் சாதி கடவுள், அவன் மதத்தை வச்சு வண்டி ஓட்டலான்னு நினச்சா முடியல. இப்போ நீங்கள் அதே மதத்தை வச்சு வண்டி ஓட்டுறீங்க, நீங்கள் எழுதி வைங்க, இங்கே ஒரு ஆண்டு அதிகபட்சம் போனால் ரெண்டாண்டில் இதே நிலமாக வரும். இப்போ நான் பெட்ரோல் டீசலுக்காக மாநிலங்கும் போகிறேன், வாய் திறக்கல. பெட்ரோல் டீசல் விலையேற்றம்னு நீங்கள் கருதிட முடியாது, அதில் அதை சார்ந்து தான் அத்தியாவசிய பொருள்கள், கத்திரிக்காய், காய்கறி, பருப்பு, வெண்டைக்காய், சுரக்காய், பால், முட்டை, அரிசி, பருப்பு, எண்ணெய், எல்லா இதனுடைய இடைப்பெயர்வு வந்து பாகர உந்துகள், அதுக்கான எரிபொருள் செலவு, சுங்கச்சாவடி கட்டணம், வண்டி வாடகை, இதெல்லாம் அத்தியாவசிய பொருளில் ஏறுது. இப்போ சொத்து வரி இவர் போட்டிருக்காரு, 80 விழுக்காட்டு மக்கள் வாடகை வீடு. இனி நான் ஒரு வீட்டு உரிமையாளர்னா சொத்து வரி கட்டுறதுக்காக என்ன பண்ணுவேன், வாடகை ஏற்றுவேன். நீங்கள் 7000 ரூபாய்க்கு குடியிருந்தவன் இப்போ 14000 ரூபா கட்டணும். உனக்கு வருவாய்ப்பெருக்கு இருக்கா? எனக்கு வரிப்பெருக்கு இருக்குது. உனக்கு வருவாய்ப்பெருக்கு இருக்கா? இல்லை. அப்போ வீதிக்கு வருவேன், எப்படி எதிர்கொள்வேன்? வரதான் செய்யும். அப்புறம் நீங்கள் வந்து இல்லை, நாங்கள் திராவிட மாடல், நாங்கள் பாரத மாதா கட்சி, அதெல்லாம் ஒன்றும் ஏற்படாது. விவேகானந்தர் சொல்லல, பசி வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடம் இல்லைங்கிறது, பசியோடு இருக்கிறவன்ட்ட பாடம் நடத்தாதேங்கிறது, அதுதான் அது. அது நீங்களே பார்க்குறீங்க இவ்வளவு. சார், ஐநா சொல்லியிருக்கு இப்போ வர வர காலத்தில் வந்து உணவு கொஞ்சம் அதிகமாகிருக்கும், 60 லட்சத்துக்கு சோமாலியா பாதிப்பாங்க, உலகம் கூட அதோட தாக்குதல் அதிகமாக இருக்குறாங்க. அது இன்னைக்கு சொல்ல, 20 வருஷமாக சொல்லு, எங்கள் அப்பாவோடய புத்தகங்களை படிங்க, நம்மால் வர புத்தகங்கள், 20 வருஷமாக சொல்லு. அதுக்கு ஆக்கப்பூர்வமாக வேலை திட்டம் எடுத்துருக்கோம். இருங்க, நான் கூட தான் 10 வருஷமாக பேசி வர்றேன் இப்படி நடக்க போகுதுன்னு. அதுக்கு என்ன மதிப்பு இருக்குது? என்ன மாதிரி வேலை நடக்குது? கார் இல்லைன்னு, செல்ஃபோன் இல்லைன்னு எந்த நாட்டில் புரட்சி நடந்திருக்கு? ஆனால் நீரும் ஜோர் இல்லைன்னா புரட்சி வராமல் எந்த நாட்டில் இருந்திருக்குன்னு பேசுது. இப்போ இலங்கையில் நடக்குதுல்ல, வெனிசுலா நடந்ததில்ல, அது இந்தியாவில் வராதா? 130 கோடி மக்களுக்கு செல்ஃபோன் கொடுக்க திட்டம் வச்சுருக்கேன், கார் கொடுக்க திட்டம் வச்சுருக்கேன், டிவி ஃப்ரிட்ஜு கொடுக்க திட்டம் வச்சுருக்கேன், ஏசி கொடுக்க திட்டம் வச்சுருக்கேன், சோறு நீர் கொடுக்க திட்டம் வச்சுருக்கேன். அப்போ என்ன? அப்போ அதில் வந்து ஐநா சொல்லுதுன்னா ஐநா சொல்லுது சொல்லுது, செயல் திட்டம் என்ன வச்சுருக்கு? அது கூட தான் சொல்லுது, தண்ணி இல்லாமல் போயிடும், குடிக்க நீர் இருக்காது அப்படின்னா, சரி நீர் இருக்காது, அதுக்கு வேலை திட்டம். குடுகுடுப்பக்கார மாதிரி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை கூட என் பங்காளி வடிவேல வச்சு ஒரு மீம்ஸ் போட்டிருந்தான். இப்போ ஏன் அந்த குடுகுடுப்பக்காரெல்லாம் வந்து நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிக்க மாட்டான், அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நீ எப்பவும் நல்ல காலம் பிறக்காதுன்னு, அதனால அடிக்காம போயிட்டான். அந்த கதை தான் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து தான் மாத்தணும், இயன்றவரை மாத்தணும். முதல்ல இந்த அமைப்பை தகர்த்துட்டு வேற அமைப்பு கட்டணும். இதுக்குள்ள இருந்துகிட்டு தொட்டதுக்கெல்லாம் கமிஷன், ஊழல், லஞ்சம் அப்படின்னா. நீங்க ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன், வாழுகிற இடமா இந்த பூமி இருக்கு? பணம் இருந்தா வாழ்ந்துட முடியுங்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்துல உண்டா? இப்ப மரங்களை வெட்டி அடிச்சிட்டீங்க, எனக்கு அதிகாரம் வருது, நான் மக்கள் இயக்கமாக மாற்றி மரங்களை நட்டு வளர்த்து விட்டு செத்து போகிறேன். நீரை உறிஞ்சி விற்றுட்டீங்க, இந்த நீர்த்தேக்கங்களை உருவாக்கி ஏரி குளம் குட்டையை வெட்டி நீரை தேக்கி வச்சுட்டு மரங்க. மலையை மணலை எப்படி நான் என் பிள்ளைகளுக்கு உருவாக்கி வச்சுட்டு போறேன் சொல்லுங்க.
அப்போ மலைனா என்ன மணல்னா என்னன்னு தெரியாத இவர்கள்ட்ட போய் அதிகாரம் சிக்கிக்கிட்டது அவ்வளோ ஆபத்தான். ஒரு கேள்வி, கன்னியாகுமரியிலேருந்து மேற்கு தொடர்ச்சி மலை வருது, ஒரிசால முடியுது. அதே உங்கள் மலையை வெட்டாமல் என்னுடைய கன்னியாகுமரியில் வந்து கேரளாவிலேருந்து வருது, கேரளாவிலேருந்து வருது, கேரளாவிலேருந்து மலையை வெட்டாமல் என் மலையை ஏன் வெற்றி போகணும் கேரளா? இந்த மண்ணின் மகன் அங்கே ஆள்றான், எனக்கு இல்லை. இத்தனை மலைகள் இருக்கும்போது ஏன் என் தேனியில் வந்து நீட்டு நாய் செய்யும், ஏன் கர்நாடகாவில் ஒரிசாவில் கேரளாவில் செய்யும், அதே மலை தானே. எனக்கு அப்பன் இல்லை, என்னை தற்காத்து நிற்க எனக்கு ஒரு தலைவன் இல்லை, அதான் பிரச்சனை.